Hello viewer, welcome to my camlight studio. Ather energy nirvanam adan gen 3 450x மற்றும் 450 flex electric scooterகளை விற்பனைக்கு அறிமுகம் செய்திருக்கிறது. இது குறித்து முழுமையான தகவல்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெங்களூருவை மையமாக கொண்டு இயங்கும் ஏத்தர் எனர்ஜி நிறுவனம் ஜென் 3 450x மற்றும் 450 பிளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மாடல்களை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. அறிமுகமாக ஜென் 3 450x மாடலுக்கு ரூபாய் 1.39 லட்சம், ஏத்தர் 450 பிளஸ் மாடலுக்கு ரூபாய் 1.17 லட்சமும் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது முந்தைய விலையை காட்டிலும் ரூபாய் 1000 அதிகமாகும். அனைத்து விலைகளிலும் டெல்லி எக்ஸோரும் விலைகள் ஆகும். ஏத்தர் நிறுவனம் இந்த புதிய ஜென் 3 450X மற்றும் 450 பிளஸ் மாடல்களில் பெரிய அளவில் மாற்றங்களை மேற்கொள்ளவில்லை. அதேவேளையில் முன்னதாக பயன்படுத்தி வந்த சிறிய பேட்டரிகளுக்கு பதிலாக தற்போது பெரிய பேட்டரி பேக்குகளை அது பயன்படுத்தி இருக்கிறது. இத்துடன் புதிய டயர் மற்றும் ORVM ஆகியவற்றை புதிய மாற்றங்களின் கீழ் ஏத்தர் எனர்ஜி புதிய மாடல்களில் வழங்கியிருக்கிறது. தற்போது MRF நிறுவனத்தின் டயர்களை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. பேட்டரி பேக்கின் அளவு மாற்றப்பட்டிருப்பதாக முன்பே சொன்னோம். அது முன்பை காட்டிலும் 25% பெரிய அளவு கொண்டதாக தற்போது வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் வாயிலாக பேட்டரியின் லைஃப் டைம் 20% அதிகரிக்கப்பட்டுள்ளது. 3.7 kW பேட்டரி பேக்கே புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது விற்பனையில் இருக்கும் மாடல்களில் 2.9 kW பேட்டரி பேக்கே பயன்படுத்தப்பட்டுள்ளன. இது காட்டிலும் அதிகம் ரேஞ்ச் தரும் பேட்டரி பேக்காக புதிய பேட்டரி பேக் இருக்கிறது. இதனை ஒரு முறை முழுமையாக சார்ஜ் செய்தால் 146 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்க முடியும் என நிறுவனம் தெரிவித்துள்ளது. அளவில் பெரிதாக கொண்டிருப்பதால் பேட்டரியின் எடையும் கூடியிருக்கின்றது. பேட்டரியின் எடை மட்டுமே சுமார் 19 கிலோவாக உள்ளது. ரியல் உலகில் நிறுவனம் தெரிவித்ததை விட சற்று குறைவான ரேஞ்சை புதிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் வழங்கும் என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். உதாரணமாக டிராபிக் நிறைந்த சாலையில் ஈகோ மோடில் பயணிப்போம் எனில் 105 கிலோமீட்டர் வரை மட்டுமே அது ரேஞ்சை வழங்கும். RI அமைப்பு இந்த தகவலை உறுதிப்படுத்தியிருக்கிறது. அது புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும் 450X எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் ரியல் உலகில் 108 முதல் 100 கிலோமீட்டர் தூரம் வரை மட்டுமே ரேஞ்ச் தரும் என தெரிவித்துள்ளது. இதேபோல் 450 பிளஸ் மாடல் ரியல் உலகில் 85 கிலோமீட்டர் வரை மட்டுமே ரேஞ்ச் தரும் என தெரிவித்துள்ளது. இதுவே நாம் வாகனத்தை அடித்து விரட்டி ஓட்டினோம் என்றால் இன்னும் பல மடங்கு ரேஞ்ச் திறன் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதேவேளையில் மணிக்கு 20 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டருக்கு உள்ளான வேகத்தில் மட்டுமே வாகனத்தை இயக்கினோம் என்றால் அதன் ரேஞ்ச் திறன் பல மடங்கு அதிகரித்து காணப்படும். நிறுவனம் கூறியதை காட்டிலும் அதிக ரேஞ்ச் திறனை கூட நம்மால் பெற முடியும் என்பதை கடந்த காலங்களில் மின்சார இருசக்கர வாகன பயன்பாடல்கள் நிரூபித்திருக்கின்றன. பேட்டரி பேக்கின் எடை அதிகரிப்பதால் இருசக்கர வாகனங்களில் எடையும் அதிகரித்துள்ளது. முன்பு 108 கிலோவாக இருந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் எடை தற்போது 111 கிலோவாக அதிகரித்துள்ளது. ஏத்தர் நிறுவனம் எலக்ட்ரிக் மோட்டார் சைக்கிள்களின் திறன் வெளிப்பாட்டிலும் மாற்றத்தை செய்திருக்கிறது. இந்த மாற்றத்தினால் 450X மாடல் 6.2 கிலோவாட் பவரையும் 450 பிளஸ் மாடல் 5.2 கிலோவாட் திறனையும் வெளியேற்றக்கூடியவையாக மாறியிருக்கிறது. ஸ்கூட்டரின் டயர்கள் மாற்றப்பட்டிருப்பதாகவும் மேலே கூறியிருந்தோம். இந்த வகையில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் தற்போது முன்பக்கத்தில் 90x90 12 அளவு உள்ள டயரும் பின்பக்கத்தில் 100x90 12 அளவுள்ள டயரும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டும் சூப்பரான இயக்க அனுபவத்தை நாட்டில் அனைத்து விதமாக சாலையிலும் வழங்கும் என்பது குறிப்பிடத்தகுந்த விஷயமாகும். இத்துடன் ஸ்கூட்டரின் அழகை அதிகப்படுத்தும் வகையில் சிங்கிள் காஸ்ட் அலுமினியம் ரக கண்ணாடிகள் வழங்கப்பட்டுள்ளது. இது மிகவும் கவர்ச்சியான லுக்கை ஸ்கூட்டருக்கு மேலும் மெருகேற்றுகிறது. இது மட்டுமின்றி ஸ்கூட்டரில் உள்ள திரையின் ரேம் ஸ்பேஸையும் நிறுவனம் அதிகரித்திருக்கிறது. முன்பு 1 GB மட்டுமே வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது 2 GB மாற்றப்பட்டிருக்கிறது. புதுமுக ஜென் 3 450X மற்றும் 450 பிளஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரின் வருகை ஓலா S1 ப்ரோ, பஜாஜ் சேதக் மற்றும் TVS iQube ஆகிய எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களுக்கு போட்டியாக அமைந்துள்ளது. மேலும் இது போல ஆட்டோமொபைல் சம்பந்தமான வீடியோகளை பார்க்க வேண்டும் என்றால் கேமலை ஸ்டுடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.